சும்மா இந்த ஆள் நொய் நொய்னு தமிழர் வேளாண்மை தமிழர் வேளாண்மைக்கிட்டே இருப்பான் அப்படின்னு ஏகப்பட்ட எரிச்சலோட பல நண்பர்கள் இருக்காங்க. எனக்கும் தெரியும் எரிச்சலை மூட்டணும்னு நம்மளுக்கு நோக்கம் இல்லை, உலகத்திலே இல்லாத அதிசயமாக தமிழர் வேளாண்மை அப்படின்னு எரிச்சல் போடுவாங்க. ஒரு குழந்தை பிறக்கும் போதே நடக்கிறது இல்லைங்க, உண்மையில் அது சும்மா ஒரு சதை பிண்டமாக உருவாகுது, அதுக்கப்புறம் கருவாக இருக்கும்போது அது உள்ளே ரத்தம் சதையெல்லாம் இருக்கிறதே இல்லை, அது வேறு கதை. அதுக்கப்புறம் வெளியில் வந்து தான் அதுக்கப்புறம் தசைப்பிண்டமாகி அதுக்கப்புறம் வெளியில் வந்து நடக்கவே நடக்காது, தட்டு மாதிரி குப்பற விடும், எந்திரிக்கவே முடியாது, படுத்த படுக்கையாகவே கிடக்கும் ரொம்ப நாள் வரைக்கும். அப்புறம் மெதுவாக மண்டி போடும், அப்புறம் குப்பரை படுக்கும் போது குப்பரை படுக்கும், அப்புறம் மண்டி போடும், அதுக்கப்புறம் எந்திரிக்கும், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வரும். அப்புறம் நடக்க ஆரம்பிச்சும்போது கூட கீழே விழுந்து மூஞ்சி மாறையெல்லாம் பேத்துக்கிறது உண்டு, அதுக்கப்புறம் நடவண்டி வாங்கி கொடுப்பாங்க, அப்புறம் எந்திரிக்கும் நடக்கும், ரெண்டு பேரை தூக்கிட்டு நடக்கும் சரியா. அதுக்கப்புறம் வண்டி ஓட்டும், அஞ்சு கியர் உள்ள வண்டியில் ஆறு கியரை போட்டு பார்க்கும், பின்னாடி சக்கரத்திலே மோட்டர் சைக்கிள் ஓட்டி காட்டுறேன்னு காட்டும், இல்லாத வித்தையெல்லாம் காட்டும், அணுவை பொழந்து வெடிகுண்டு கண்டுபிடிக்கும், எல்லாம் செய்யும். பிறக்கிறதுக்கு முன்னே ஒரு காடாத்துன்னு தெரியாது. அதுமாரி விவசாயம்னு பார்த்தீங்கன்னா உடனே ஒரு நிலத்தை வாங்கணும், போரை போடணும், ஓட்டையை போடணும், தண்ணி எடுக்கணும், செடிக்கு செடி சொட்டு சொட்டாக தண்ணி விட்டாவுது, நீங்கள் ஏடா சொட்டு சொட்டாக தண்ணி குடிக்க மாட்டேங்கிறீங்க, செடிக்கு மட்டும் விட்றீங்களான்னு யாரும் கேட்க முடியாது, நம்ம கேட்குற கேட்டு பழக்கமே கிடையாது நம்மளுக்கு. அது வேறு மரம் வச்சா மழை பெய்யணும் ஆமாண்டுவோம், செடிக்கு சொட்டு சொட்டாக தண்ணி விட்டால் நல்லா கிளம்புது பாருனா ஆமாண்டுவோம் ரைட்டா. தலைவலிக்கு மாத்திரை போட்டால் தலைவலி நல்லா போகும், தலைவலிக்கு மாத்திரை இல்லாமல் நல்லா போகிறது மாதிரி கண்டுபிடிக்க மாட்டிங்களான்னா நம்ம கேட்க மாட்டோம், அவங்களுக்கும் கண்டுபிடிக்க தெரியல அல்லது சொல்லல வச்சுக்கலாம் அப்படி படிக்கல. கிட்னி வீணா அப்படின்னா இன்னொருத்தன் கிட்னியை பிடிங்கி வச்சுக்கிட்டு ஓட்டின வண்டியை, அந்த கிட்னியை நல்லா போகிறது மாதிரி கண்டுபிடிக்கப்படாது. அதுமாதிரி தண்ணி இல்லாட்டினா என்ன பண்ணுவோம், தண்ணி இல்லாமல் செடி முளைக்குமா, அறிவு இருக்கா அவனுக்கு நியாயமாக கேட்பாங்க. அதனால் தண்ணியை நாங்கள் எப்படியாவது உண்டாக்கி விவசாயத்தை காப்பாற்றுறோம். தமிழர் வேளாண்மை அப்படி இல்லை, முதல்ல விவசாயிக்கு தண்ணியை உண்டாக்க தெரியணும், அதுக்கப்புறம் தேவை இருந்தால் தண்ணி பாய்ச்சணும், இல்லைனா பாய்ச்ச வேண்டாம், தோட்டத்துக்கு தேவை இருந்தால் தான் தண்ணி பாய்ச்சணும். வீட்டில் இருக்கிற குடத்தில் வச்சுருக்க தண்ணி எல்லோரும் குடிச்சிக்கிட்டே குந்திருக்கிறதில்ல, தேவை இருந்தால் தான் குடிப்போம், அது மாதிரி தான் பயிருக்கு தேவை இருந்தால் தான் தண்ணி பாய்ச்சணும். அந்த பயிர் வாடுற சூழலை உருவாக்கிட்டோம்னா சரியாகப்படும். இதுக்கு முதல்ல வெறும் பூமியாக இருக்கிற பூமி, சீமை கருவல் காடாக இருக்கிற பூமி கண்ணு கட்டின வரைக்கும் சரியா, அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தெரியும் கல்லல் ரவியோட இடம் இது. இன்றைக்கி தேதி 22/1/2024, இந்த பண்ணையை ஆரம்பிக்கிறதுலேருந்து நாங்கள் காட்டிக்கிட்டே இருக்கோம், இப்படி செஞ்சால் தான் விவசாயங்கிறது என்னான்னு தெரியுங்கிறதுக்காக சரியா. நெல்லை விதைச்சிருக்கோம் 20 ஏக்கரில், எவ்வளோ செலவாயிருக்கும், 1 ஏக்கருக்கு கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபாய் குறையாத செலவு. சீமக்கருவல் காடு ஒழிக்கவே பாதி அழிஞ்சு போச்சு பாருங்கள், எவ்வளோ உயரம் காடு, அரை தென்னமரம் ஒரு தென்னமரம் உயரத்துக்கெல்லாம் காடு இருக்குது பாருங்கள். அதில் இந்த காட்டை ஒழித்து நிலத்தை உருவாக்கி வரப்பை கட்டி உழுது நெல்லை வச்சா நெல்லெல்லாம் செத்துட்டு 15 ஏக்கருக்கு விதைக்கிறதுக்கு எவ்வளோ செலவாயிருக்கும், எவ்வளோ விதையாயிருக்கும், இதெல்லாம் போய் வேறு வேளாண்மைன்னு இன்னி சொல்லிட்டு வர, ஏதாச்சும் அடி வரும் நுனி வரும் தொழு வரும் அடி வரும் பஞ்சகவியாக பூச்சி வரட்டி போட்டு ஏதாச்சும் அறுத்து அவன் கையில் விவசாயம் பண்ணுறவன் கையில் உண்டாக்கி கொடுக்கறத விட்டுட்டு அப்படின்னு நிறைய பேருக்கு எரிச்சல் வரும். இந்த விவசாயம் அப்படி இல்லை, எல்லாத்தையுமே உருவாக்குற விவசாயம், நட்டாக விளைஞ்சிடணும், அந்த மாதிரி சூழலை வடிவமைக்கணும், தண்ணி வேணும்னா தண்ணியை உண்டாக்கணும் சரியா, தென்னை மரம் வச்சா காய்ச்சிடணும், அது ஓரமாக உட்காந்துட்டு ராப்பாகலாம் தூங்காமல் சொட்டு நீர் பாய்ச்சிட்டு இருக்கக்கூடாது சரியா. நம்ம எப்படி வயிறு முட்டை குடிக்கிறோமோ அதுக்கப்புறம் தேவை இருக்கும்போது தான் குடிக்கிறோமோ அல்லது தேவை இல்லைன்னா குடிக்கலையோ, அந்த மாதிரி தேவை இல்லை அப்படிங்கிற இடத்த நோக்கி பூமியில் இருக்கிற தண்ணீரையும் எடுத்து குடிச்சிக்கிறதுக்கு மாதிரி கற்றுக் கொடுக்கணும். அது மாதிரி அங்கே இருக்கிற இயற்கையிலேயே வளத்தை உருவாக்கி கொடுக்கணும், அதுக்கு வேண்டிய எல்லாமும் அங்கே கிடைக்கணும், அந்த மாதிரி உருவாக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் உருவாக்கி வைத்த வேளாண்மை தமிழர் வேளாண்மை. பூமி தோன்றும் போது நெல் கில்லு இந்த கம்பு சோளம்லாம் இல்லை, அதுக்கப்புறம் தான் உண்டாச்சு, அதுக்கப்புறம் தான் அதை வடிவமைப்பு பண்ணி இன்றைக்கி 120 காலம் வரைக்கிறதெல்லாம் பெரிய சாதனையாக பேசிக்கிட்டு இருக்கோம் ரைட்டா. ஆனால் இன்னமும் தண்ணியை உண்டாக்குறதை பற்றி யாரும் பேசுகிறதே இல்லை. தண்ணியை எடுக்க ஒரே ஒரு மனுஷன் கற்றுக் கொடுத்தாங்க, ஓட்டை போட்டு உறிஞ்சினா தண்ணி வரும்னு, உலகம் பூரா ஓட்டை போட்டு உறிஞ்சிட்டான். ஆனால் இந்த ஓட்டை போட்டு உறிஞ்சிற தொழில்நுட்பத்தை கற்றுக் கொடுத்த யாரும் தண்ணீரை உண்டாக்குறதுக்கு என்ன இன்னும் தெரியல, சொல்லிக் கொடுக்கல, இல்லாட்டினா எல்லோரும் தண்ணியை உண்டாக்கிப்பாங்கள்ல, நாங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கோம், செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். மேகக்கூட்டத்தையே நகர்த்துறாங்கிறாங்க, அறிவியலோட தொழில்நுட்பம் அப்படி வளர்ந்துட்டு புயலை அடிக்க வைக்கிறோங்கிறாங்க. நாங்கள் புயலை எங்கள் பக்கமாக நகர்த்தி கொண்டு வந்து மழையை பேய வைக்கலாமான்னு நாங்கள் முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். வெற்றிடத்தை உருவாக்கினா காற்று வரும், நம்ம இருக்கிற இடத்துல வெற்றிடத்தை உருவாக்கினா காற்று வரும், காற்று வரும்போது மேகம் வரும், நம்மளுக்கு நீர் தேவைப்படும் போது மேகத்தை கொண்டு வரணும் இல்லையா, அது குளிர்காலத்தில் சூரியனை விட்டு பூமி விலகி இருக்கிற காலத்தில். அப்போ இந்த இடத்த நோக்கி காற்றை கொண்டு வர்றதுங்கிறது எவ்வளோ பெரிய வித்தை, மேகத்தை கொண்டு வர்றது எவ்வளோ பெரிய வித்தை. அதற்கு தமிழர் வேளாண்மை முயற்சி செய்கிறது, முயற்சி வெற்றி அடைந்து கொண்டு இருக்கிறது. 3 ஆண்டுகளாக தொடர்ந்து மழை, அடுத்த ஆண்டும் மழை பொழியும், ஏன்னா இந்த ஆண்டும் இன்னும் அதிகப்படியான மேகங்களை உருவாக்குகின்ற வேலையையும் நீராவியை உருவாக்குகின்ற வேலையும் மேகக்கூட்டங்களை ஈர்க்கின்ற ஈர்ப்பு மழை ஈர்ப்பு
மையங்களையும் உருவாக்கிட்டுருக்கோம். சரியா? இதில் கல்லல் இடத்துல விதைச்சதில் ஏதோ விதைச்சதுக்கு பாழாக போகக்கூடாதுங்கிறதுக்காக இது விதையில் கூட ஆயிரத்தில் ஒரு பங்கு இருக்குமான்னு தெரில, ஆனால் இங்கேயும் விளைஞ்சிருக்கு. இந்த மண் நெல் விளைய தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லி விளைஞ்சி காட்டியிருக்குது. இந்த 15 ஏக்கரில் இந்த ஒரே ஒரு சின்ன துண்டு ஒரு 50 சென்ட் இருக்கலாம், அதில் ஒரு 5 சென்ட்டில் கொஞ்சோண்டு விளைஞ்சிருக்குது. சரியா? இது வந்து ஒரு குறிப்பிடத்தகுந்த மாற்றம். இந்த இடத்துல இது உயிர் வாழறதுக்கு சூழல். நிலவிட ஒரே ஒரு நெல் கிளம்பிட்டுன்னா கூட என்ன அர்த்தம்? நிலவிட பயிர் வைக்கலான்னு தானே அர்த்தம். சூரியனில் ஒரு பயிரை வச்சுட்டிங்கன்னா என்ன அர்த்தம்? ஒரு நெல் செடி கிளம்பிட்டுனா சூரியனில் நெல் பயிரிடலான்னு அர்த்தம். ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம். அந்த மாதிரி இங்கே இந்த கல்லலில் நெல் விளைஞ்சிருக்குது. இதையும் குறிப்பிடலாம். இந்த பக்கத்தில் ஒரு 15-20 வயலில் இந்த ஒன்று பக்கத்தில் ஒன்று இதில் தான். அடுத்து விதைப்பு அறுவடைன்னு சொன்னோம்ல, அது நெசந்தான். இங்கே ஒன்றும் களை எடுக்கலை, வேறு ஒன்றும் செய்யலை, தண்ணி கூட பாய்ச்சலை, ஆனால் விளைஞ்சி வந்திருக்கு. இப்போ தொடர்ந்து இந்த பண்ணை தொடர்ந்து தமிழர் வேளாண்மை முறையில் நின்று இவங்க உரிமையாளரும் ஒத்துழைச்சு நாங்களும் அந்த ஈடுபாட்டோடு வந்தோம்னா தொடர்ந்து இது தமிழர் வேளாண்மை பண்ணையாக வெளிவரும். சரியா? தொடர்ந்து முயற்சிகளில் இருப்போம். நன்றி.